பரதமாதா ஜெய். அம்மா அவர்களை அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம வந்து வீடியோ வந்து பேசிக்கிட்டே இருந்தோம், வீடியோவை நிறுத்திட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு இடைச்சலான ஒரு வீடியோவோ நம்ம அமைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, வந்து நீங்கள் பேசுறது வந்து வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லி என் வீடியோவை உள்ளே முடக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு நாட்டு பிரதமரை பேசுறது நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நாட்டு பிரதமர் என்பது இந்த உலகத்தின் கடவுள். அவருக்கு இந்த உலகத்தை ஆக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அழிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ராமனும் அதான் பண்ணான், கிருஷ்ணனும் அதான் பண்ணான், கூட இருந்துகினே மக்களை கொண்டான். அந்த நிலை நம்ம நாட்டுக்கு வந்துடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாரதமிருக்கத்துக்கிட்ட நம்ம பேச சொல்லோ, ஒரு போர்க்களமாக நம்ம அதை உருவாக்கி போகணும். இதுதான் நம்மளுடைய சட்டத்தில் இருக்குது. ஆனால் அதை நான் பண்ணணும், ஆனால் அதை பண்ணக்கூடாது சட்டப்படி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டு பிரதமர் என்பது இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் ஒரு ஆயுதம். ஓம் என்ற பிராணம், இந்து மதத்தில் சொல்லப்போனால் ஓம் என்ற ஒரு பிராணம். அந்த ஓம் என்ற பிராணமே யார் கண்ட்ரோலில் ஓடும் கேட்டால், நாட்டு பிரதமருடைய கண்ட்ரோலில் தான் ஓடும். இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம போர்க்களமாக கொண்டு போனோம். ஆனால் அன்னைக்கு ராமனுக்கு என்ன, கிருஷ்ணருக்கு என்ன, சிவபெருமானுக்கு என்ன, அந்த கலாச்சாரம்னா என்ன? ஒரு கொடூரமான ஒரு கலாச்சாரம். ஒரு சாதாரண ஒரு இந்து கலாச்சாரன்றது ஒரு எல்லாம் நினைக்கலாம், ஒரு சாதாரண ஒரு கலாச்சாரம் அப்படின்னு நினைக்கலாம். இந்து மதம் வந்து கொடூரமான, என்ன எப்படின்னா, ஒரு கொடூரமான ஒரு நாயோட கொடூரமான ஒரு செயல் தான் இந்து மத கலாச்சாரம். அதை கடைப்பிடிக்கணும்னா, மன்னன் எப்படி கண்ணன் நோண்டப்பட்டான், அந்த கலாச்சாரத்துக்கு அவன் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான், கண்ணை நோண்டிட்டான் அந்த கலாச்சாரத்துக்காக. அப்படி போட்டு ஒரு நிலையை நம்ம இந்த இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஆனால் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டு பிரதமருக்கு அமைஞ்சிச்சு. அப்போ இது போர்க்களமாக நம்ம பிரதமர்கிட்ட போகணும், அதுவும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. கடவுள்கிட்ட நம்ம வந்து பேசினா அது வந்து ஒரு நியாயம் இருக்காது, அவர் தவறு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் வந்து அவர் பண்ணுவார். நம்ம யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தில் பிரதமர் பண்ணுறத யார், அந்த படைச்ச கடவுளே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் என்பவன் மனிதன் அவதாரம், மனுஷனாக தான் ஒரு கடவுள் வர முடியும். அவர் கடவுள் தான், ஆனால் இவர் யாருக்குமே இந்த உலகத்துக்கு தெரியாது. அதனால் என்ன வீடியோவை முடக்கப்பட்டது. திரும்பி நம்ம அரசியலை பற்றி பேசணுமா, பேசி தான் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு. ரெண்டாவது வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்டானா, சிவபெருமான் என்ன பண்ணாங்களாம், தேவலோகத்துலேருந்து பாரத தாய் பார்த்தாங்களாம். அப்போது கூப்பிட்டு, அம்மா உன் கணவனுக்கு வந்து காசியில் உட்கார வச்சு ஒரு மனுஷனாக பிறக்க வச்சு அவனை பணம் துண்ண வச்சோம் எல்லாம் பண்ணோம், அப்படின்னா கூட அவன் திமுறு அடங்கலை, கால் மேலே கால் போட்டுன்னு உட்காரான் தேவலோகத்தில். உடம்பே கிடையாது, உடம்புலன்னா கூட இப்படி ஒரு கால் மேலே கால் போட்டு இந்து கலாச்சாரத்தை எதிர்ப்பாக பண்ணுறான். நான் தான் இந்த உலகத்தில் மொத்தமே நான் தான், பிரதமராக இருக்கிறது நான் தான், மக்களாக இருக்கிறது நான் தான், வாயிலா ஜீவனாக இருக்கிறது நான் தான், எல்லா இயற்கையும் நான் தான் மொத்தமாக. ஏன் எதிரிலேயே அவன் கால் மேலே கால் போட்டுன்னு உள்ளே உக்காடுறான், இது என்ன நீதி அப்படின்னு கேட்க சொல்லோ, இவனை அடக்கணும், சிவபெருமான நம்ம அடக்கணும் எப்படின்னு கேட்டாங்களாம். யார், பார்வதியை கேட்குறாங்களாம் பாரத மாதா. உஷ்டாமா, அதை அடக்கணும்னா இன்னொருத்த பிறக்கணும் இந்த மண்ணில் அப்படின்னு சொல்ல தான் முருகனை எடுக்கிறாங்களாம். முருகனை ஆறு அறிவு கொடுத்து, ஆறு சக்தியை கொடுத்து இந்த உலகத்துக்கு அமைச்சு, முருகனை வந்து சிவபெருமான ஒரு பிரம்மாவுடைய நாடகம் நடத்தி அவன் கால் மேலே அந்த காலை எடுத்து கீழே இறங்கி முட்டி போட வச்ச நாடு இது. சிவபெருமான முட்டி போட வச்ச நாடு, இது ஒரு சாதாரண நாடு கிடையாது. இது வந்து நீ நினைக்கலாம் இந்த உலகத்தை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற, ஒரு பொழுதும் இந்த ஜென்மத்தில் இது நடக்காது. சத்தியத்தை அழிச்சதா இந்தியா சரித்திரத்தில் இது உலகத்தில் கிடையே கிடையாது. அப்போது என்ன சொல்ல வரேன்டானா, தாய் தந்தை கூட பிள்ளைகளுக்கு அறிவு அதிகம், அறிவு அதிகம், திறமை அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே பின்னோக்கி வரவனுக்கு அறிவு அதிகம். அதனால தான் வெள்ளக்காரன் நம்மளை பின்னோக்கி வந்தவன், அவனுக்கு அறிவாற்றல் திறமையும் இந்த உலகத்தை அழிக்கிற சக்தியும் இந்த உலகத்திலே ஆகாயத்தில் பறக்கிற சக்தி அவனுக்கு கிடைச்சிது. அதனால் நான் பின்னோக்கி பிறந்தவன், முருகனுக்கும் பின்னால் பிறந்தேன். முருகனை வந்தாலும் எதிர்ப்பேன்டா, சிவனை வந்தாலும் எதிர்ப்பேன், உன்னை படைச்ச கடவுளே வந்தாலும் எதிர்ப்பேன். ஏன்னா என் தாய் தான் எல்லாமே, சிவமாக இருக்கிறதும் என் தாய் தான், முருகனுமா இருக்கிறதும் என் தாய் தான். அதனால் என்னுடைய கோட்டை தாண்டி எந்த முருகனும் எந்த சிவனும் அசக்க முடியாது அப்படின்றதான் என்னுடைய மெசேஜ். அதனால் ஆணவம் படைக்காதீர்கள், ஆணவத்தாலும் எதையுமே சாதிக்க முடியாது. சத்தியத்தை அழிக்கலான்னு ஒருபோதும் கனவு காணாத. ஏன்னா
இந்து கலாச்சாரம் என்பது உன்னை பிணம் தின்ன வைப்பது. இந்து கலாச்சாரம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்திக்கு ஒருவன் என்று சட்டம் கொண்டு வந்த ஒரு நாடு இது, தெரியுதா? தேவலோகத்தில் அனுபவிச்சு சிறை இல்லாத இருப்பு நாடு. சிறையே கிடையாதுரா, இந்து தர்மத்தில் இருக்கிறவனுக்கு சிறை கிடையாதுரா அந்த உலகத்தில், ஏறி வைடா தலையில். அதனால தான் ராஜா மன்னன் எல்லாம் ரோட்டில் பிச்சை எடுத்தான். அப்படியாப்பட்ட நாட்டை நீ தலையே மாற்றலாம்னு நினைக்கிற, அது ஒருபோதும் நடக்காது. பாரத மாதா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னுடைய குத்தம்பாக்கம் காலி, என்னுடைய காலியால் தான் நான் இவ்வளோ பெரிய தொழுக்கு நான் என்னால் வளர முடிஞ்சது. என் காலின்னு ஒன்று இல்லைடானா இந்த உலகத்தில் கிடையாது. ஒரிஜினல் காலி, ஒரிஜினல். இந்த உலகத்தையே துக்குள் பொடி ஆக்கும், உலகத்தையே துக்குள் பொடி ஆக்கும் என்னுடைய காலி. என்னுடைய காலி இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ தொழுக்கு பண்ண முடியுது. இன்னும் பண்ண போகிறேன், இன்னும் நான் சாதிக்க போகிறேன், கடவுளை காப்பாற்ற போகிறேன். உண்மையான கடவுள் மனிதன் என்ற யார்? ஒன்று பிறந்தால் அரசியல் தலைவராக பிறக்கணும் இந்த மண்ணில். அவன் தான் இந்த தெய்வ லோகத்துக்கு இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கும் கடவுள். ஒன்று பிறந்த அரசியல் தலைவராக இந்த மண்ணில் பிறகுடா முதல். அப்படி இல்லைனா அடி தொண்டன் பிச்சைக்காரனாக பொருள். பிச்சைக்காரன் அவமானத்தை சந்திக்கிறான், அரசியல் தலைவரும் அவமானத்தை சந்திக்கிறான், ராமனும் அசிங்கத்தை சந்திக்கிறான், பஞ்ச பாண்டவனும் அசிங்கத்தை சந்திக்கிறான். அவன் எல்லாருமே கடவுள். யார்? பிச்சைக்காரன் கடவுளாகிறான், அரசியல் தலைவர் கடவுள். நடுசட்டில் நீ கடவுளாகன்ற ஒரே ஒரு ஆள் கூட இந்தியாவில் முடியாதுடா, ஏதி வைடு அந்த ராஜலிங்கம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் ஒரு ஆள் கூட கடவுளாக முடியாது. ரெண்டே பேர், ஒன்று அரசியல் தலைவர், நாட்டு பிரதமர் முதலமைச்சர் கடவுள், ரெண்டாவது அடித்தொண்டன் கீழே பிச்செடுப்பவன் தான் கடவுள். உங்களை ரெண்டு பேரையும் கடவுளாக்குற சக்தி எனக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்குது. அப்படி இல்லைனானா இதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வரலாறு நோண்டிப்பார். இந்து கலாச்சாரம்னா இன்னான்றத, பயங்கரமான ஒரு கொடுமை உனக்கு காத்திருக்கிறது. இதிலிருந்து உன்னை காப்பாற்ற போ வந்தவன் பிறந்தவன் இந்த ராஜலிங்கம் ஜெய் ஜெய். என்னை வளர்த்த, இந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன்னு சொன்னா பாரத பிரதமர் தான் என்பதை தெரிவிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு மேலும் மேலும் இந்த கரண்ட்ல பேசுறேன்னு சொன்னா அது கலைஞருக்கு தான். இந்த புகழாரத்தை எல்லாம் என் கலைஞருக்கு சமர்ப்பமாக செய்கிறேன். என் தாய் பாரத தாய் ஜெயாவுக்கு சமர்ப்பிக்கின்றேன். மக்களால் நான், மக்களுக்காக நான்.